ஆனா ஒரே ஒரு கோரிக்கை, நம்ம இப்ப வந்து யாருன்னு பொதுச் செயலாளர் நீங்க கொண்டு போனது ஃபர்ஸ்ட் நல்லா கொண்டு போனீங்க. அது பொதுச் செயலாளரை கொண்டு வராம இந்த கட்சியை நம்ம வந்து வளர்க்க முடியாதுன்னு, அதுக்கு என்னன்னு ஆக்கப்பூர்வமான பணிகள் இருக்கு. நாங்கெல்லாம் என்ன பண்ணுனா சரியா வரும்னு சொல்லுங்கண்ணே, ஒரு வழிகாட்டியா இதை வளர்ச்சி அடைகிறதுக்கு என்ன பண்றது? இல்ல அதாவது எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒரு தவறான புரிதல், உங்களுக்கு முன்னாடி பேசினவர் சொன்னாரு பாருங்க, ஜானகி அம்மாவும் ஜெயலலிதா அம்மாவும் உட்கார்ந்து பேசி நீங்க இதை வச்சிருக்கீங்க அதை வச்சுக்கிறேன்னு விட்டு கொடுத்துட்டாங்க. அப்படி அது நடக்கல. 2009 தேர்தல்ல ஏ அணி வந்து 23% என்னமோ அந்த வாக்குகளை பெற்றிருந்தாங்க, ஜா அணியில 11% வாக்குகளை பெற்றிருந்தாங்க, ஜே அணியில 27% கிடைச்சிருந்தது, ஜா அணியில 1% கிடைச்சிருந்தது. இந்த ரெண்டு வாக்குகளையும் நம்ம கூட்டி பாக்குற பொழுது 35% மேல வாக்கு இருந்தது. அப்ப அதிமுக ஆளுகிற கட்சியாக வந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது. அப்ப 27% ஜெயிச்சு 24% மேல வாக்கு எடுத்ததுனால ஜெயலலிதா அம்மா அவர்கள் தலைமையை இந்த தொண்டர்கள் ஆதரிக்கிறார்கள் என்று முடிவெடுத்து அன்றைக்கு அவங்க தலைமையில வந்து இந்த இயக்கம் வந்து வழிநடத்தப்பட்டது. நிச்சயமா சசிகலா தான் காரணம், 2-3 அந்த மாறி மாறி 2 நம்ம தோல்வியை சந்திச்சதுக்கு. இப்ப மீண்டும் இந்த கட்சி வலிமையோடு வரணும்னா ஒரு தொண்டர்களால ஒரு தலைமை வந்து உருவாக்கப்படணும். அது தொண்டர்கள்ட்ட கருத்து கேட்டு கூட வந்து நம்ம பண்ணலாம். இப்ப அதுக்கு இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, நம்ம நாங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது? ஆமாண்ணே, ஒண்ணு இல்ல. இப்ப வந்து அதிமுகவுடைய பொன் விழா ஆண்டு, ஒரு கிளை மாநிலத்துல ஒரு பொன் விழாங்கிறது ஒரு கட்சிக்கு எவ்வளவு பெரிய ஒரு மைல்கல். அந்த 50 ஒரு கட்சி கடந்து செல்கிற பொழுது நிச்சயமா கடந்த 50 இந்த கட்சியினுடைய சாதனைகள், எதிர்காலத்துல ஒரு 50 இந்த கட்சி வலிமையாக இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற அளவுல வந்து இத வந்து நம்ம நிலை நிறுத்தணும். தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 1000 அதிமுக தொண்டர்கள் வந்து ஒரு உறுப்பினர்கள் பொது உறுப்பினர்கள் கூட்டத்தை போட்டு அவங்க கருத்து என்ன என்று அதை வந்து நம்ம வந்து உருவாக்கி ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவாக தொண்டர்களால அந்த தலைமையை அடையாளம் காட்டப்படுகிற அளவுல நடக்கணும். இது வந்து ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் அல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வந்து, ஆனா எனக்கு கிடைச்ச தகவல் வந்து டிசம்பர் 5 அறிவிக்கிறாங்க, டிசம்பர் 27, 28, 29 ஒரு நாள் பேரூராட்சி, 27, 28 வந்து நகராட்சி, 29 வந்து மாநகராட்சி என்கிற அளவுல இப்ப ஒரு ஷெட்யூல் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த மழை வெள்ளம் இந்த பிரச்சனைகள்ல அந்த வேலுமணி மீது மக்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கிற, அதாவது அந்த உள்ளாட்சித்துறை மீது ஏற்பட்டிருக்கிற அந்த அதிருப்தியில இந்த தேர்தல் எந்த அளவுக்கு வந்து எதிர்கொள்ள முடியும் என்பதுல வந்து எல்லோருமே ஒரு கலக்கமா இருக்கிறாங்க. இது முடிந்தவரை தொண்டர்களை ஒருங்கிணைத்து ஒரு நல்ல பொறுப்புகளுக்கு வந்து அந்த இந்த கட்சிக்காக இவங்க நின்னா இந்த ஏரியால ஜனங்க ஓட்டு போடுவாங்க என்று பார்க்கணும். இல்ல இவர் நம்ம குரூப்ல இருப்பாரா, நம்ம அணியில இருப்பாரா, இவர் எந்த அணி, இதெல்லாம் பார்க்காம இவரு அதிமுகக்காரரா, புரட்சி தலைவர் காலத்துல இருந்து இருக்கிறவரா, அந்த குடும்பத்தை சார்ந்தவரா, இவர் நின்னா வெற்றி வாய்ப்பு எப்படி, அது போல போட்டு நம்ம வந்து கொண்டு வரணும். இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஜனவரியில முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இருக்கு, 2022, 2023. ஒரு ஜனவரியிலிருந்து அக்டோபர் வரைக்கும் அந்த பொன் விழாவுக்கு 234 தொகுதியிலையும் தொகுதி வாரியாக தொண்டர்களை திரட்டி அந்த பொன் விழா ஆண்டை சிறப்பா நம்ம வந்து செய்யலாம், தொண்டர்களை சந்திக்கலாம். எந்த இடத்துலயும் கொடிக்கம்பமே கிடையாது, கொடி கிடையாது, கொடிக்கம்பத்துல பெயிண்ட் கிடையாது. ஒரு ஊருக்குள்ள கிராமத்துக்குள்ள போனாங்கன்னா அங்க கொடி பறக்கிற கொடிதான் கட்சியினுடைய மரியாதை அங்க. ஆனா அந்த கொடி கம்பத்துக்கு பெயிண்ட் கூட கிடையாது, கொடி கிழிஞ்சு கிடக்கு, இல்ல பல கம்பத்துல கொடியே இல்லை. இதையெல்லாம் புதுப்பிச்சு அந்த தொண்டர்களை வந்து நம்ம உற்சாகப்படுத்தி அந்த ஒரு வருஷத்துல நம்ம செஞ்சோம்னா 2023 வலிமையான அதிமுகவாக நம்ம உருவெடுத்து 24 தொகுதியிலையும் பிஜேபி கூட்டணி இல்லாம, எந்த கூட்டணி இல்லாம ரட்டளை சின்னத்துல 40 நம்ம போட்டியிட்டு வெற்றி பெறலாம். இந்த வழி, இது வந்து அம்மா இல்ல, புரட்சி தலைவர் இல்ல, இது வந்து அதாவது ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் இல்லங்கறதெல்லாம் இல்ல. வழி அவங்க அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைத்து, இப்ப நீங்க சீனிவாசன் இருக்கிறீங்களா, உங்க பகுதிக்கு நீங்க தான் எம்ஜிஆர்,
உங்க அந்தந்த வார்டில் இருக்கிற அந்தந்த இடத்துல இருக்கிற கிளை செயலாளர் மனசு வச்சு இறங்கி களத்துல நின்னாங்கன்னா பல தேர்தல்ல வெற்றி பெறுகிற இயக்கமாக தான் அதிமுக இருக்கும். இப்ப ஏன் இறங்கலைன்னா அவங்க வீட்டுல எங்கேயாவது ஒரு சத்துணவு ஆயா வேலைக்கு போய் கேட்டிருப்பாங்க, அப்ப நம்மால மந்திரி 5 லட்சம் கேட்டிருப்பான், ஒரு போய் கேட்டிருப்பாங்க, டிரான்ஸ்பர் கேட்டிருப்பாங்க, அதுக்கு 10 லட்சம் உண்டான்னு சொல்லி சொல்லி இருப்பாங்க. அண்ணே நான் கட்சிக்காரனேன்னு கார்டு எடுத்துட்டு போனா அது யாரா இருந்தாலும் கிட்டாப்பா இப்படி சொல்லி, அதாவது பணத்திலேயே இவங்க அரசியல் செய்யலாம்னு சொல்லி நினைச்சாங்க. அதுதான் இது வந்து தப்பா போச்சு. நீங்க பணம் இல்ல, தொண்டர்களை நீங்க மனசு வச்சீங்கன்னா அந்த தொண்டனுக்கு வேணுங்கிற காரியங்களை காசு இல்லாம செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவன் நம்ம கட்சியினால நம்ம குடும்பத்துல இவ்வளவு இருந்தது, நம்ம சொந்த பந்தத்துக்கு, நம்ம ஊர்க்காரங்களுக்கு, நம்ம நண்பர்களுக்கு நாம் செய்த உதவிகள் இவ்வளவு இருக்கு, எனக்கு கட்சிக்கெல்லாம் பணம் எல்லாம் வேணாங்க, எங்க வார்டுக்கு பணம் வேணாம், எங்க பூத்துக்கு வேண்டாம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவங்கவுங்க இறங்கி செஞ்சிருப்பாங்க. இது வந்து கொடி கட்டுறதுக்கு கான்ட்ராக்டரு, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு மேல இருந்து தனியா ஆளை கொண்டு வந்து அதுக்கு ஏஜென்சி இப்படி எல்லாம் கொடுக்கறதுனாலதான் அந்த கட்சிங்கிறதே மாறி கம்பெனியா குடும்ப சொத்தா போயிடுச்சு. இதை திருப்ப நம்ம செய்ய வேண்டியது எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதிமுகவாக தொண்டர்களை மதிக்கிற அதிமுகவாக தொண்டர்கள் முடிவெடுத்து இந்த இயக்கத்தை வழிநடத்துகிற அதிமுகவாக நம்ம கொண்டு வந்தாலே இன்னும் 50 வருஷத்துக்கு நீங்க இன்னும் சொல்ல போனா எல்லா இளைஞர்களாக 30 வயசு 40 வயசு அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம வந்து முன்னுக்கு கொண்டு வந்தோம்னா 100வது ஆண்டு விழா அதிமுகவுடைய 100வது ஆண்டு விழா வருகிற பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு ஒரு 30 வயசுல இருக்கிறாரு, அவரை நீங்க உருவாக்குனீங்கன்னா இன்னும் 50 வருஷம் கழிச்சு அவருக்கு 80 வயசு தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து கொண்டு வந்தாதான் இந்த இயக்கம் வந்து வலிமையோட வந்து நிற்கும். 100 ஆண்டுகள் ஆகிற பொழுது ஆளுகிற கட்சியாக அதிமுக இருக்கிற அளவுல இந்த இயக்கத்தை நம்ம வலிமையோடு கட்டமைப்போம். நல்ல சமாச்சாரம் தான். ஆனா காழ்ப்புணர்ச்சி இல்லாம நம்ம வந்து இதை வந்து முன்னெடுத்து நல்ல சிறப்பா செய்யறதுல வந்து இருக்கு. ஆனா வந்து நம்ம எல்லாமே வந்து ஒவ்வொருத்தர் ஒருத்தர் நேரடியா குறை சொல்லி போய் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து மிஸ் ஆயிடக்கூடாது, அதுல வந்து தெளிவா இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி அடிப்படை தொண்டர்கள்கிட்ட இருந்த ஒரு ஏடிஎம்கேவா காலையில பேப்பர் பார்த்தா தான் உங்க மினிஸ்டரா இல்லையாங்கிறது தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்த கட்சியில இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் அம்மாவுடைய மரணத்திலிருந்து, அம்மானுடைய ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஏற்பட்ட தண்டனைகள் இருந்து, அவங்களுடைய ஆயுள் அற்பமா முடிஞ்சதுலிருந்து எல்லாமுக்குமே வந்து சசிகலா குரூப் தான் அப்படிங்கறதுதான் பொதுமக்களுடைய கருத்து. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு அவங்க வந்து நிறைய எண்ணற்ற சொத்துக்களை வச்சிருக்காங்கன்னா இன்னைக்கு நிவாரணம் வழங்கலாம்னா அதை செய்யலாம். பூராமே மக்கள் சொத்து தான், அதுல வந்து முன்னெடுப்புகள் எல்லாம் இல்லாம தான் இருக்காங்க. அதுல வந்து அவங்கள ஏத்துக்கிறதுக்கு மக்கள் வந்து சேர்த்துனாவே அதனுடைய பர்சன்டேஜ் நீங்க சொன்ன மாதிரி இந்த 25-35 எல்லாமே குறைஞ்சு போயிரும். அவரு ஸ்ரீனிவாசன் சொன்ன மாதிரி முக்கியமான இத மக்கள் மனநிலை வந்து அப்படித்தான் இருக்கு. காசுக்காக வந்து கோவிந்தா போட்ட சமாச்சாரங்கள் தான் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு அரசியலே அப்படித்தான் இருக்கு. எல்லாம் ரெண்டு பக்கம் போறாங்க, எந்த பக்கம் கூப்பிட்டாலும் போறாங்க, சம்பளம் மது அந்த செட்டப்போட தான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு எல்லாமே 100% கூட்டணி கீழேயுமே வந்து ஸ்ட்ராங் ஆகி போச்சு. சென்ட்ரல் ஸ்டேட்டுங்கிறத விட தாண்டி ஒன்றிய மாவட்டம் தாலுகா வாரியா மக்கள் வந்து எல்லா கட்சியும் வந்து எல்லா கட்சி தொண்டர்களும் அந்த பாதிக்கப்பட்டுதான் இருக்காங்களோடைய யாரும் பயனடையல கட்சி சார்பா. அதனால நீங்க முன்னெடுத்திருக்கக்கூடிய நல்ல சமாச்சாரத்துல எல்லார்த்தையும் நேரடியா நீங்க இந்த பெருந்தலைகளை எல்லாம் நேரடியா தொடர்பு கொள்ளறதும் ஒரு முக்கியமான சமாச்சாரம். அவங்களையும் கலந்து பேசி யாரையுமே நீங்க வந்து ரிசீவ் பண்றீங்க. நான் சென்னைமலதான், நீங்க நம்ம மோடி சார் மாதிரி ஒரு ஃபேமிலியில இருந்து வந்தீங்க. நம்மளது சுப்பிரமணியம் கவுண்டர் அண்ட் சன்ஸ் பால் பண்ணை வடக்கிறது வீதி சென்னைமலை. அதனால நம்ம பூர்வீகம் சேரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அங்கதான் நம்ம தோட்டம் எல்லாம். எடுத்திருக்கக்கூடிய செய்திகள் நல்ல வரவேற்கத்தக்க சமாச்சாரம் தான். இத வந்து பொதுவெளியில நம்ம கட்சியினுடைய தலைவர்களை பத்தி நாம குறை சொல்லக்கூடாது. இது எல்லாமே எச்சத்துக்கு இருக்கும், அது மக்கள் முடிவுக்கு விட்டுறணும். பப்ளிக் வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. பப்ளிக் இன்னைக்கு வந்து யாரும் தெரியாம இல்ல, சோசியல் மீடியால இருந்து எல்லாமே இருக்காங்க. மக்களை சொல்ல வைங்க யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதே வேலுமணி வந்து நான் போய் வீட்டுல போய் பார்த்தேன், நம்ம செங்கோட்டையனை போய் பார்த்தேன். அவர் வந்து நீங்க போய் எஸ்பி வேலுமணி பாருங்கன்னாரு. அங்க போய் அவர் வீட்டுல பாக்குறேன், நீ யாருன்னு கேக்குறாரு. அவ்வளவுதான்.
அது மகேந்திரன் எம்பி வந்து என்னை அறிமுகப்படுத்துறாரு எஸ்பி வேலுமணிட்டு. ரெண்டாவது எங்க குடிசியால உழவர் சந்தை சிங்காநல்லூர்ல அம்மா புரட்சி தலைவி அம்மா தொடங்கி வச்ச குளிர்பதன கிழங்கு அபிடா ஸ்கீம்ல நான் வந்து கான்ட்ராக்டர் கவர்மெண்டோட போட்டு நடத்தினேன். மிக சிறப்பா த ஃபார்மர்ஸ் ஃபுட் மார்க்கெட்னு போட்டிருக்கேன். அதை வந்து நடத்துறதுக்கு அம்மா ஆட்சியில நான் நடத்துறதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணல. ஏன்னா அப்ப வந்து டிஎம்கேல வந்து எம்எல்ஏ. அப்போ இவரை போய் பாக்குறதுக்கு நான் வந்து ஏர்போர்ட்ல போய் முதல் வந்து செங்கோட்டையின்னு தான் பார்த்தேன். நம்ம டிஸ்ட்ரிக்கு நம்ம ஆளு நமக்கு தெரிஞ்ச முகம் நம்ம சொந்தக்காரரு அப்படின்னு போய் பார்த்தா அவர் வந்து நீங்க இதை பள்ளிக்கல்வித்துறைங்கிறத எடுத்துட்டு நீங்க வந்து அந்தந்த மினிஸ்டர் தான் பார்க்கணும் அப்படின்னாங்க. எஸ்பி வேலுமணியை போய் பார்த்தா வீட்டில் போய் பார்க்குற அவ்வளோ நெரிசலுக்கு மத்தியில் நான் போய் பார்க்குறேன், நீங்கள் யாருன்னாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. அதாவது ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நான் இதுவரையில் பஞ்சாயத்து தலைவருக்கே சொல்லுவேன், அட அவன் ஓட்டு போட்டானோ போடலையோ உன்னுடைய சேவை பார்த்து அடுத்த தடவை உன் பக்கம் வர்ற மாதிரி நீ வந்து நடந்துக்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துவேன். ஆனால் அந்த காரியங்கள் வந்து யாருமே செய்யறதில்ல. உடனடியே எவ்வளவு சேர்த்தணும், சொத்து சேர்த்தணும், எப்படி சேர்த்தணும், அப்படியே அயோக்கியத்தனமான புலப்புல தான் போகுது. அவங்களையெல்லாம் மக்கள் களையெடுத்துருவாங்க. அது மக்கள் பார்வைக்கு விட்டுட்டு தலைமையில இருக்கக்கூடிய லீடர்ஸ்ல இருக்கக்கூடிய வேறுபாடுகளை எல்லாம் அவங்க மூலமா அவங்க அந்த மன்றத்துல பேசணும். திறமையும் திறமையும் வந்து ரொம்ப குறைவு கம்பேர்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு. நம்ம எம்பி தேர்தல போட்டி இடும் போது வந்து அந்த கூட்டணி சரியில்லைன்னு தெளிவாவே தெரிஞ்சிடுது. அப்படி இருந்தா நம்ம சட்டப்பேரவை தேர்தல் அவங்க கூட்டணி வச்சுன்னு செஞ்சது பெரிய தவறு. அது என்னோட கருத்து சார் அது. ஏன்னா இவ்வளவு பெரிய ஆளுநர் இருக்கிறவங்க ஒரு தவறா ஒரு முடிவு எடுத்துமே, ஒண்ணு வந்து சாதி கட்சி, இன்னொன்று வந்து மதவாத கட்சி. இது கூட்டணி நமக்கு சரியில்லாத ஒரு தோல்வி போயிடணும். அந்த 10.5% இவங்க 4% கம்யூனிட்டி மக்களுக்கு மிச்சம் 94% நம்ம ஆப்போசிட் ஆகி, இது சரிதானே சார்? இது 94% நம்ம எதிரி ஆகிட்டோம், 4% உள்ள சேர்த்துட்டோம். ஒண்ணு ரெண்டுமே மதவாத கட்சி அதிகரிச்சு. இது வந்து கிறிஸ்டின் ஓட்டு முஸ்லீம் ஓட்டு தலித் ஓட்டு மூணுமே எகிரிடுச்சு. அதிமுக வந்து பெரும்பான்மையா வெளிப்படையா சொல்லணும்னா தாத்தப்பட்ட மக்களோட ஓட்டு அதிகம் இருக்கு. ஆனா இந்த முறை எல்லாமே நழுவிடுச்சு. இதுக்கு மேல் மட்டத்தில் நம்ம வந்து ஒரு அடிநிலையில இருக்கிறோம், எதுவும் செய்ய முடியாது. இதுக்கு மேல் மட்டத்தில் இருக்கிற நீங்க தான் அதுக்கு வந்து சரி செய்யணும் சார். அது என்ன செஞ்சா நல்லா இருக்கு நீங்க தான் முடியும். ஆனா எடப்பாடியும் ஓபிஎஸ் இருக்கலாம் அதிமுக ஒருபோதும் வளராது. இவங்க வந்து பிஜேபியோட பினாமி அடிமை, அவங்க அடிமை தான் நம்ம அவங்க பின்னால் இருக்கிறதுக்கு அசிங்கமா இருக்குது. நம்மளோட கொள்கை என்ன? நம்ம தனித்து கலங்கான்னு ஜெயிச்சு வருவது கூட்டணி வச்சு ரொம்ப படுதோல் எடுனா அசிங்கம். இந்த ரெண்டு தலைமையும் இல்லாத வேற என்ன ஒரு தலைமை வந்தா நல்லா இருக்கும். அவங்க நல்ல தைரியசாலியா இருக்கணும். சும்மா வந்து வேணா போய் முதல்வர் பிரதமர் நிக்கிறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்குது. இவங்க தமிழ்நாட்டோட மானத்தை போய் அங்க வச்சுட்டு வந்துட்டாங்க ஒட்டு மொத்தமா. அதிமுகவிலும் படு தோல்விக்கு காரணமா வந்து ரெண்டு பேர் தான் சார். இவங்களோட சொத்து பாதுகாப்புக்கு கோசம் பழைய ஆட்களே வச்சிருந்ததுனால அவங்க கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணல சார். நாங்க எப்படின்னா அம்மா 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 காலத்துல இருந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து நாங்க எப்படின்னா அவரை பார்த்துதான் நாங்க வந்திருக்கோம். அவங்க எல்லாம் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் மாதிரி, அவங்க அம்மா பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே இன்ஸ்பிரேஷன் ஆகிதான் நாங்க வந்தோம் அந்த கட்சிக்கு. ஆனா இப்ப இருக்கிறவங்கன்னா ஐயா சொன்னார் பாத்தீங்களா, பெரியவரு எங்களுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நாங்க இன்னும் நல்லா பண்ணுவோம் சார். ஐடி விங்ன்ற பேர்ல பெருப்பு மட்டும் கொடுத்துட்டு ஒரு இன்டர்நெட்டுக்கு கூட காசு கொடுக்கல சார் யாருமே. எவ்வளவு ஷேர் பண்ணுமோ நாங்க அவ்வளவு ஷேர் பண்ணோம், மொபைல் போனும் கொடுக்கல யாருமே. அதுவும் இல்லாம எங்களுக்கு என்னன்னா ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா எங்களை நம்புங்க, நாங்க கண்டிப்பா இந்த 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 முறை இந்த முறை உள்ளாட்சி தேர்தலையா இருக்கட்டும் எந்த தேர்தலும் நாங்க வின் பண்ணி கொடுப்போம், எங்களை நம்பணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்களுக்கு சில சலுகைகள் செய்யணும் சார். நாங்க டென்த் படிச்சவங்களும் சரி டுவெல்த் படிச்சவங்களும் இருக்கோம், ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னாலும் அங்கேயும் இதுதான் நடக்குது, காசு கொடுத்தாதான் வேலைங்கிற மாதிரி. டைரக்ட் போஸ்டிங் கூட காசு கொடுத்தாதான் வேலைங்கிற மாதிரி போகுது. எங்களுக்குன்னு ஒரு எந்த ஒரு இதுவும் செய்யல சார். கட்சியில மட்டும் இருக்கோம் அப்படின்ற பேர் தான், சம்மாரிக்கிறவங்க தான் சம்மாரிச்சுட்டு இருக்காங்க, தவிர இருக்கிறவங்க சும்மா தான் இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா சார், எங்களை இந்த மாதிரி உள்ளாட்சி தேர்தல எங்களையும் நம்பி எங்க கிட்ட ஐடி விங் செயலாளர் அவர் போய் எல்லாரும் பொறுப்பு கொடுக்கணும் சார். பெரியவங்கள ஒருத்தங்களையும் நம்பி இருக்காங்க, அவங்க காசு சுருட்டி நிறைய பேர் அவங்க ஓன் செலவுக்கு எடுத்துக்கிறாங்களே தவிர கட்சி கட்சிக்கு போய் கொடுக்கணும் கட்சி ஜெயிக்கணுங்கிற மாதிரியே கிடையாது. 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தா சரி, 50,000 எடுத்துக்கிறாங்க, 50,000 தான் மக்களுக்கு போய் சேருது சார். இது ஓபன் டாக், எல்லா விஷயமும் தெரியும் சார் எல்லாருக்குமே. எங்களை நம்புங்க, ஐடி விங்க நம்புங்க, நம்பினீங்கன்னா கண்டிப்பா கைவிட மாட்டோம் நாங்க. அதாவது தம்பி, இந்த சசிகலா இபிஎஸ் ஓபிஎஸ் இந்த காலத்துக்கு அப்புறம் தான், அதாவது கட்சி அப்படிங்கறது எம்ஜிஆர் காலத்துல எப்படி நடக்கும்னா
ஒரு வேலை போடுறோம் அப்படின்னா அப்ப வந்து அந்த உறுப்பினர் அட்டைக்கு வந்து மரியாதை ஜாஸ்தி. கட்சிக்காரங்க ஒரு இடத்துல ஒரு போஸ்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தரும் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர் அல்லது வேற கட்சிக்காரர்லாம், நம்ம கட்சிக்காரங்களை தேடி எடுத்து அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை வந்து நம்ம வந்து போட்டு கொடுப்போம். அப்படி போடுற பொழுது என்னன்னா அவங்க பகுதியில வரக்கூடிய அந்த செலவுகளை அவங்களே பார்த்துப்பாங்க. செலவுகளை என்ன இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, அதாவது இது வந்து கூலிக்காரன் ஆகிறது, அதாவது உங்ககிட்ட ஓட்டுக்கு பணமா இந்தாங்க இதை கொடுத்துருங்க, இன்டர்நெட்டுக்கு பணமா இந்தாங்க இதை கொடுத்துருங்க, உங்களுக்கு நாளைக்கு வேலை வாய்ப்புகளா நீங்க அதுக்கு இவ்வளவு ரேட் கொடுத்துருங்க அப்படிங்கிறது வந்து அது வியாபாரம், அரசியல் அல்ல. அரசியல் அப்படிங்கிறது ஒரு கட்சி சார்ந்து நம்ம இருக்கிற பொழுது, நம்முடைய கட்சி ஆளுகிற கட்சியா இருக்கிற பொழுது ஒரு சலுகைகள் ஓரளவுக்கு அந்த கட்சிக்காரங்க அந்த பகுதியில, ஏன்னா அவங்க வேலையை விட்டுட்டு தொழில விட்டுட்டு இதே கட்சி கட்சின்னு அவங்க அலையிற பொழுது அவங்க குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு குறைஞ்சிரும், அந்த நேரம் குறைஞ்சிரும். அதுக்காக வந்து அந்த குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் அட்மிஷன், நாளைக்கு வந்து ஒரு காலேஜ் அட்மிஷன், வேலை வாய்ப்புகள்ல ஒரு முன்னுரிமை, அது மாதிரி இளைமறை தாய்மறையா கட்சிக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி வரையிலேயே பொருளாதார ரீதியா இப்ப கட்சியில வந்து நமக்கு 1 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 1 கோடி பேருமே இந்த தேர்தலுக்கு ஒவ்வொரு தேர்தலையும் நான் 5000 ரூபாய் 10000 ரூபாய் என் கட்சிக்காக செலவு பண்ணுவானுங்க அப்படின்னு நீங்க உருவாக்கி விட்டீங்கன்னா இன்னும் 100 வருஷத்துக்கு கட்சி பலமா இருக்கும். நீ ஒவ்வொரு தேர்தல்லையும் இவன் எவனும் 4 பேரை கொள்ளையடிச்சு மொத்தமா அடுக்கி வச்சுக்கிட்டு பிரிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தான்னா அவன் நாளைக்கு வந்து போய் லைஃப்ல அவன் செட்டில் ஆகி ஒதுங்கி போற பொழுது வந்து கட்சி என்ன ஆகிறது. அப்போ 1 கோடி பேர் தமிழ்நாட்டுல அதிமுக உறுப்பினர் இருக்காங்களா, அந்த 1 கோடி பேருமே தேர்தல் வந்தா எங்க பகுதியில அவங்கவுங்க வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி 1000 ரூபாய் செலவு பண்ணலாம், 100 ரூபாய் செலவு பண்ணலாம், 10 ரூபாய் செலவு பண்ணலாம், 500 ரூபாய் செலவு பண்ணலாம், 5000 ரூபாய் செலவு பண்ணலாம். அந்த மாதிரி கட்சிக்காரங்களை வந்து நம்ம வளர்த்தி விட்டு அவங்கள ஒரு தொழில் ரீதியா அவங்க முன்னேறதுக்கு, அவங்க படிப்பு ரீதியா, வேலை வாய்ப்பு ரீதியா, ஒரு சமுதாய அந்தஸ்து ரீதியா, அதைத்தான் ஒரு கட்சி வந்து செய்யணும். அதனால வந்து நம்ம அந்த அமைக்கிற இது வந்து எம்ஜிஆர் வழியில இந்த கட்சி நடக்கணும்னா உடனே வந்து லிஸ்ட் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் கொண்டாந்து காசு டிஸ்ட்ரிபியூட்டர் அல்ல, அப்படி செய்யலதான் இவன் திருப்பி அதை வாங்குறான். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்களே ஒரு வேலைன்னு போற பொழுது ஏப்ப உங்ககிட்ட தான் நான் 1,000,000 கொடுத்து 1,000,000 ஓட்டுக்கு பிரிச்சு கொடுத்தோம், அப்ப நீயே நாளைக்கு வந்து இவ்வளவு திருப்பி கொடுத்துரு வேலை வாய்ப்புகள் வரும் பொழுதுன்னு. அப்ப அதுல என்ன பண்றான், யார் கையில காசு கிடைக்குதோ அவன் அடிச்சிடறான். இது அரசியல் அல்ல, அரசியல் கட்சிங்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து நடத்தக்கூடாது. அரசியல் கட்சிங்கிறது வந்து அடிமட்டத்துல இருக்கிறவங்களை நம்ம வலிமைப்படுத்தி ஒரு தேர்தல் வந்தா நான் இந்த கட்சிக்காக 2,000 ரூபாய் செலவு பண்ணுவானுங்க, 500 ரூபாய் செலவு பண்ணுவானுங்க, அப்படி வளர்ந்த கட்சி தான் அதிமுக. நீங்க வந்து எம்ஜிஆர் காலத்துல நாங்கெல்லாம் தேர்தலுக்கு போற பொழுது அந்த கட்சிக்காரங்க கேட்கறது கொடி பேனர் இவ்வளவுதான் கேட்பாங்க. அரிசி போற வேலைக்கு அந்த வேலை கூட என்ன கட்சி நம்பி இருக்கு, ஐடி இருக்கானு என்ன நம்பி அந்த கட்சி வேலை அந்த இந்த வேலை கூட கொடுக்கல எனக்கு அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து அந்தந்த பகுதியில இருக்கிற கட்சிக்காரங்க இன்னும் எம்ஜிஆர் காலத்துல இந்த கட்சி கட்சின்னு வந்து உழைச்சு ஓடா போய் குடும்பத்தை கவனிக்காம வீணா போய் அந்த குடும்பம் அந்த குழந்தைகள் அவங்க எதிர்காலம் இதுகளை நம்ம வந்து நல்லா கவனிச்சுட்டு வந்தாலே அந்த கட்சியும் உன் பகுதியில வலிமையா வச்சுக்கிறது ஓ வேலை, உனக்கு அரசாங்கத்தின் மூலமாக நடைபெறுகிற பணிகளை செஞ்சு கொடுக்க வேண்டியது அந்த எம்எல்ஏக்கள் ஒன்றிய செயலாளர் அமைச்சர்கள் அவங்க வேலை. அப்படி எடுத்தாலே கட்சி வந்து பலமா நிக்கும். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா, பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.